ஜெர்மனியில் மோசமடையும் நிலைமை. விமானப்படையை களமிறக்கும் அரசாங்கம். நாட்டில் பல மருத்துவமனைகளில் படுக்கைகள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதை சமாளிக்க ஜெர்மன் அரசு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மருத்துவமனைகளில் படுக்கைகள் இல்லாமை காரணமாக தீவிர சிகிச்சை நோயாளிகளை விமானம் மூலம் இடமாற்ற அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜெர்மன் விமானப்படை தீவிர சிகிச்சை நோயாளிகளை இடமாற்றுவதற்கு உதவும் என அரசு அறிவித்துள்ளது. முன்னெப்போதும் இல்லாததை விட நாட்டில் கொரோனா நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக அரசாங்கம் எச்சரித்ததை தொடர்ந்து ஜெர்மன் சுகாதார அமைச்சகம் இந்நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. வைரஸ் பரவுவதை தடுக்க மக்களிடையேயான தொடர்பை கடுமையாக குறைக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் ஜென்ஸ்பான் கூறியுள்ளார். முன்னெப்போதும் இல்லாததை விட நாட்டில் கொரோனா நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். 2020 ஆண்டின் தொடக்கத்தில் கொரோனா தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக நாட்டிற்குள் பெரிய அளவிலான நோயாளிகளை இடமாற்றம் செய்ய அரசாங்கம் ஏற்பாடு செய்வதாக ஸ்பான் கூறியுள்ளார். வெள்ளிக்கிழமை பிற்பகல் தெற்கு நகரமான மெமின்கனிலிருந்து வடக்கு ரைன்வெஸ்ட்ஃபாலியா மாநிலத்திற்கு தீவிர சிகிச்சை நோயாளிகள் லுஃப்ட்வாஃபே A310 மெட்வேக் விமானம் மூலம் இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என்று ஜெர்மன் செய்தி நிறுவனமான TBA தெரிவித்துள்ளது. கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தீவிர சிகிச்சை பிரிவில் படுக்கை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மனியின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகள் எச்சரித்துள்ளது.